யார் தமிழர் என்ற கேள்வி. பரம்பரை பரம்பரையாக தமிழ்மொழியை தாய்மொழியாக பேசுபவன் தமிழன். இவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏன் இந்த தடுமாற்றம்? சற்றே சிந்தியுங்கள். கேரளத்தில் யார் மலையாளி என்ற குழப்பம் உள்ளதா? கர்நாடகத்தில் யார் கன்னடன் என்ற குழப்பம் உள்ளதா? ஆந்திராவில் யார் தெலுங்கன் என்ற குழப்பம் உள்ளதா? இல்லை, இல்லவே இல்லை. அங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்கள் ஆள்கின்றனர். எனவே இந்த கேள்வி எழவில்லை. அங்கெல்லாம் தமிழன் தமிழனாக இருக்கிறான், தெலுங்கன் தெலுங்கனாக இருக்கிறான், கன்னடன் கன்னடனாக இருக்கிறான், மலையாளி மலையாளியாக இருக்கிறான். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் யார் தமிழர் என்ற விந்தையான கேள்வி கடந்த 10 ஆண்டுகளாக விவாதிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்மை 700 வருடமாக ஆண்டவன் தெலுங்கன். இன்றும் அவனே நம்மை ஆள்கிறான். அவன் ஒரு சிறிய மைனாரிட்டி. ஆனால் அவன் தனது மேலதிகாரத்தை தமிழருக்கு விட்டு கொடுக்க மனமில்லாதவனாக இருக்கிறான். அவன்தான் யார் தமிழர் என்ற தேவையற்ற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறான். தான் இங்கு நெடுநாள் வாழ்ந்ததாலேயே தன்னை தமிழனாக நம்மிடம் திணிக்கிறான். இவன்தான் 1920களில் தமிழனை திராவிடன் என்ற புதிய அடையாளத்தில் அயோக்கியத்தனமாக அடைத்தான். தன்னை திராவிடன் என்றே கூறிக்கொண்டானே தவிர அன்று இவன் தன்னை தமிழனாக கூறிக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று திராவிட கருத்தியலின் சூது அம்பலப்பட்ட பிறகு இப்போது இவனே யார் தமிழர் என்ற கேள்வியை தொடுத்து தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்கிறான். அதை நம்மீது திணிக்கவும் முற்படுகிறான். தமிழன் என்கின்ற திமிர் எங்களுக்கு இருக்கும். அன்றே இவன் தன்னை தமிழனாக உணர்ந்திருந்தால் கேரளத்திற்கும் கர்நாடகத்திற்கும் ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டின் பாதியளவு நிலங்களை தாரை வார்த்திருக்க மாட்டான். அன்று அதிகார வர்க்கமாக இருந்த இவன் தமிழரின் நிலங்களை அடுத்தவன் வீட்டு நெய்யே, என் பெண்டாட்டி கையே என்று மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் தாரை வார்த்து மன்னிக்க முடியாத துரோகத்தை தமிழ் இனத்திற்கு செய்துள்ளான். ஆக சுதந்திரத்திற்கு பிறகாவது தமிழருக்கு துரோகம் செய்யாமல் வாழ்ந்திருந்தால் இவர்களை நாம் தமிழராக அங்கீகரித்திருக்கலாம். ஆனால் இவர்கள் தமிழ் இனத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டுள்ளனர். எனவே இவர்களை தமிழர்களாக நாம் ஒரு காலம் ஏற்க முடியாது. அன்பு தமிழர்களே, எல்லா மனித இனங்களும் ஒரே குணம் கொண்டதில்லை. ஒவ்வொரு மனித இனத்திற்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. சில இனங்கள் மற்றவரை ஏய்த்து வாழும், சில இனங்கள் மற்றவரிடம் ஏமாந்து வாழும். எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் தமிழர்கள். எனவே அவனும் நம்மைப் போல ஒரு மனிதன்தானே என்ற எளிமையான புரிதல் மிகவும் ஆபத்தானது. அடுத்ததாக, சாதியை கொண்டு ஒருவனை அடையாளம் காணலாமா, அது தவறில்லையா என்ற கேள்வியை பார்ப்போம். கேரளத்தில் நாயர் என்றும் மேனன் என்றும் நம்பூதிரி என்றும் தங்களது சாதி பட்டங்களை பெயரோடு போட்டுக்கொள்கின்றனர். கர்நாடகத்தில் கவுடா, ஷெட்டி, பட், ஆச்சாரியா போன்ற எந்த சங்கடமும் இல்லாமல் பட்டங்களை போட்டுக்கொள்கின்றனர். ஆந்திராவில் நாயுடு, ரெட்டி, செட்டி என்று தயக்கம் இல்லாமல் பட்டங்களை போட்டுக்கொள்கின்றனர். அந்தந்த மாநிலங்களில் அவை ஒரு சிக்கலே இல்லை. அதற்கெதிராக அங்கெல்லாம் எந்த ஒரு இயக்கமும் தொடங்கப்படவில்லை. சாதி என்பது அங்கெல்லாம் மிகவும் இயல்பானதாக கருதப்படுகிறது. இருப்பினும் அங்கெல்லாம் மண்ணின் மக்களே ஆட்சி செய்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் மட்டும் சாதி ஏன் கொலை குற்றம் போல கருதப்படுகிறது? இங்கு நம்மை அன்று ஆண்டவனும் இன்று ஆளும் வர்க்கமாக இருக்கின்றவனும் தெலுங்கன். சனநாயக காலத்தில் தமிழக தெலுங்கர்கள் தங்களது சாதி பட்டங்களை பயன்படுத்தினால் அவர்களின் இன அடையாளம் வெட்ட வெளிச்சமாகி தெலுங்கரான தங்களுக்கு தமிழன் ஓட்டு போட மாட்டான். எனவே திராவிடம் என்ற ஏய்ப்பு வேலை இங்கே தேவைப்பட்டது. தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளை உள்ளடக்கிய திராவிட கோட்பாடு உண்மையிலேயே சரியானதாகவும் தேவையானதாகவும் இருந்திருந்தால் அந்த மாநிலங்களிலும் திராவிட இயக்கங்கள் உருவாகியிருக்கும். ஆனால் தெலுங்கரோ கன்னடரோ மலையாளிகளோ திராவிடத்தை ஏற்கவில்லை. அதோடு அல்லாமல் அங்கெல்லாம் தமிழருக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறதே. எனவே தமிழ்பெயர் தாங்கியுள்ள ஏறத்தாழ தமிழனைப் போலவே உருவம் கொண்டுள்ள தெலுங்கனை நாம் அடையாளம் காண நமக்கு என்ன வழி? சாதியை கேட்டுத்தானே ஆக வேண்டும். நீங்கள் கேட்கலாம், அவனது இன அடையாளம் நமக்கு முக்கியமா என்று. ஆம், மிக மிக முக்கியம். ஏன் தெரியுமா? சமீபத்தில் ஆந்திரா 2 உடைந்தது. அதற்காக பலர் தீக்குளித்தனர். ஏன்? ரெட்டி, நாயுடு போன்ற கிழக்கு கடற்கரையோர தெலுங்கர்கள் தெலுங்கானா பகுதி மக்களை சுரண்டியே ஆட்சி செய்தனர். அதாவது தமது இன மக்களையே, அதாவது தங்களை தவிர்த்த ஏனைய சாதி மக்களையே
நாயுடுகளும் ரெட்டிகளும் சுரண்டியே ஆட்சி செய்தனர். இந்த சுரண்டலை வன்மையாக கண்டித்தே தங்களுக்கென ஒரு தனி மாநிலத்தையே பிரித்து கொண்டு சென்று விட்டனர் தெலுங்கானா தெலுங்கர்கள். ஆக தமது தெலுங்கின மக்களையே சுரண்டி ஆட்சி செய்த நாயுடுகளும் ரெட்டிகளும் இங்கே தமிழகத்தில் தமது அடிமைகளாகிய தமிழர்கள் சுபிட்சம் பெற ஆட்சி செய்வார்களா? ஆந்திராவை விட கொடுமையாகத்தானே இங்கு ஆட்சி செய்வார்கள். அதன் வெளிப்பாடுதான் இங்கே இமாலய ஊழல், சாராயம், சாதி சண்டை, இலவசம், காசுக்கு ஓட்டு போன்ற பிணிகள். இவன்கள் உண்மையிலேயே பகுத்தறிவு பேசியவர்களாக இருந்திருந்தால் காசு கொடுத்து ஓட்டு கேட்பானா, இலவசம் கொடுத்து ஓட்டு கேட்பானா? இது எவ்வளவு பெரிய மோசடி! பகல் கொள்ளையடிப்பவன் தானே காசுக்கு ஓட்டு கேட்பான்? இவர்கள் நம்மவர் இல்லை என்பதற்கு இதைவிட வேறு சான்று என்ன வேண்டும்? இவர்கள் பேசியது பகுத்தறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இது தமிழரை இயக்க போடப்பட்ட பகல் வேஷம். வெங்காயம் சாதி கூடாது என்று பேசியவுடன், ஆகா சாதி கூடாது என்று உடனே அவன் பின்னே தமிழர்கள் ஓடினார்களே ஒழிய அதை கேள்வி கேட்டார்களா? சாதி கூடாது என்று பேசுபவன் யார்? அவன் தமிழனா மாற்றானா? அவனுக்கு உள்நோக்கம் ஏதாவது உள்ளதா? சாதி எப்போது தோன்றியது? அது பிராமணன் உண்டாக்கியதா? அதன் உண்மையான வரலாறு தான் என்ன என்று எத்தனை தமிழறிஞர்கள் கேள்வி கேட்டனர். சாதி கூடாது என்று பேசும் தமிழறிஞர்களும் குறைந்தபட்சம் தங்களது சாதியின் வரலாற்றையாவது ஆய்வு செய்து அறிந்தனரா? இல்லையே. சாதிதானையா குல வரலாற்றை தாங்கி நிற்கிறது? நல்ல விஷயம் என்று பறைசாற்றி ஒருவன் சொன்னால் அதை அப்படியே நம்புவது தமிழரின் இயல்பு. அன்பார்ந்த தமிழர்களே, குலத்தொழில்களே சாதிகளாக மலர்ந்தன. அவற்றில் செயற்கையான ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமையும் தான் ஆரியமும் திராவிடமும் உருவாக்கின. ஆனால் சாதிகள் நமது ஒட்டுமொத்த வரலாற்றை தாங்கி நிற்கும் தூண்கள். ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து கொண்டு நம்மிடம் திணித்த தீண்டாமையையும் ஏற்றத்தாழ்வையும் உடனே அகற்றுங்கள். ஆனால் சாதி ஒழிப்போம் என்று சொல்லுபவன் நமது வரலாற்றை அழிக்க எண்ணுபவன் என்பதை உணருங்கள். ஆதி காலத்திலிருந்தே தொடரும் வேளாளர், இடையர், மீனவர், குறவர், பறையர் போன்ற திணை சார்ந்த சாதிகளை தவிர்த்து தச்சர், குயவர், கொல்லர், நெசவர் போன்ற நூற்றுக்கணக்கான தொழில்கள் குருகுல கல்வி அழிக்கப்பட்ட 5வது நூற்றாண்டுக்கு பிறகே குலத்தொழில்களாக மலர்ந்தன. இப்போது மீண்டும் தொழில்நுட்ப கல்வி பொதுக்கல்வியாக வந்துவிட்டதால் சாதி தானாகவே இன்னும் சிறிது காலத்தில் மறைந்துவிடும். வரலாற்றில் முதன்முறையாக நாகர், எக்கர், சேரர், பறையர், குறவர், பாண்டியர், சோழர், கள்ளர், நம்பூதிரி போன்ற சாதிகளின் வரலாற்றை மீட்டெடுத்தது நான் தான். குறிப்பாக பறையர்கள் ஆதியில் மலைவாழ் மக்கள் என்றும், சிவனும் ஒரு பறையனே என்றும், பறைக்கருவியையும் பறை இசையையும் உருவாக்கியது சிவன் எனும் பறையனே என்று கண்டு சொல்லியுள்ளேன். இதன் மூலம் தீண்டத்தகாதவராக இழிவுபடுத்தப்பட்ட பறையர்களை தலை நிமிர வைத்தவர் நான். அதேபோல மகாபாரத பாண்டவர்கள் பாண்டியர்களாகிய மல்லர்களே என்று ஆணித்தனமாக நிறுவி தீண்டத்தகாதவராக இழிவுபடுத்தப்பட்ட மல்லரை தலை நிமிர வைத்திருக்கிறேன். எனவே சாதி பேசுவது பற்றி கருத்து சொல்லும் தகுதி எனக்கு உண்டு. நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் தமிழர்கள் மண்ணின் மக்களாக, மீண்டும் சொல்கிறேன், மண்ணின் மக்களாக கோடிக்கணக்கில் வாழ்கின்றனர். ஆனால் அவர்களில் யாரும் மக்களின் பிரதிநிதியாகவோ அமைச்சர்களாகவோ ஆக அனுமதிக்கப்படுவதில்லை. இது மாபெரும் அநியாயம். திராவிட கோட்பாடு எவ்வளவு பெரிய மோசடி என்பதை இது குறிக்கிறது. அங்கெல்லாம் சாதியும் இயல்பானதாக உள்ளது. ஆனால் தமிழகத்தில் நம்மை ஆண்டு கெடுக்க வந்த வந்தேரிகளான தெலுங்கர்களே சுதந்திரத்திற்கு பிறகும் நம்மை ஆண்டு கெடுத்து கொண்டுள்ளனர். தெலுங்கரின் இந்த ஆட்சியை தொடர்ந்து சாத்தியமாக்கவே இங்கே சாதி அடையாளங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. சற்றே எண்ணி பாருங்கள் தமிழர்களே, தமிழகத்தில் சாதி பேசாதது தெலுங்கனுக்கு சாதகமாகவும் தமிழனுக்கு பாதகமாகவும் உள்ளதல்லவா? எனவே அன்பான தமிழர்களே, சாதி பேசுவது இழிவானதல்ல. சாதிகளில்தான் தமிழரின் ஆதி வரலாறு பொதிந்துள்ளது. இழிவென்று சொல்பவன் திராவிட தெலுங்கன் என்றும், தமிழரின் வரலாற்றை அழிக்கவும் தனது இன அடையாளத்தை மறைக்கவுமே சாதி பேசுவது இழிவென்று சொன்னான் என்றும் கொள்க. பிராமணியத்தால் சமூக அந்தஸ்திலும் பொருளாதாரத்திலும் தாழ்ந்துள்ள பறையர் பள்ளர் சமநிலை அடையும் வரை சாதிகளின் மக்கட்தொகை விதாச்சார அடிப்படையிலேயே கல்வி வாய்ப்புகளும் பணி வாய்ப்புகளும் ஆட்சி வாய்ப்புகளும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டுமாதலால் சிறிது காலம் நாம் சாதி பேசுவோம். தெலுங்கானா மக்களின் முன்னேற்றத்தை
அதிகார வர்க்கமான நாயுடுகளும் ரெட்டிகளும் அனுமதிக்காததால் தான் அவர்கள் தனி மாநிலம் கோரி பிரிந்தனர். எனவே தமிழ் சமூகம் நிலையாக வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் அது சமதர்ம சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு ஆரிய திராவிட அரம்பர்களால் திணிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமையையும் நீக்கி அனைத்து சாதி மக்களின் சம முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். திருமுருகலு காந்தி ஒரு நாயுடு என்பது சில தொடர்புகளின் மூலமாக நான் அறியும் செய்தி. திருமுருகலு காந்தி கோயம்புத்தூரைச் சேர்ந்தவன் என்பதும் கோயம்புத்தூர் நாயுடுகளின் ஆதிக்கத்தில் உள்ள நகரம் என்பதும் வைகோவின் பி டீம் இவன் என்பதும் இவனும் ஒரு நாயுடு என்பதையே சுட்டுகிறது. பாரதி ராஜா ஒரு நேர்காணலில் தெலுங்கர்கள் தமிழகத்தில் ஒரு கணிசமான அளவில் இருக்கிறார்கள் என்ற ஒரு பழையான கருத்தை வைத்துள்ளார். பாரதி ராஜா அவர்கள் வாழும் உலகம் திரையுலகம். திரையுலகிலே தெலுங்கரே மெஜாரிட்டி. சினிமாவை வைத்துத்தானே தெலுங்கர்கள் நம்மை கவிழ்த்தனர். தாம் வாழும் திரையுலகை அடிப்படையாக வைத்துத்தான் பாரதி ராஜா பிழையாக சொல்கிறார். அதோடு தெலுங்கலின் பொய்ப் பிரச்சாரத்தை இவரும் நம்புகிறார். உண்மையில் தெலுங்கன் வெறும் 10% என்பதே அப்பட்டமான உண்மை. தாங்கள் மைனாரிட்டி என்பதால் அச்சமுறும் தெலுங்கர்கள் இவர்களை ஒதுக்கி நம்மால் அரசியல் செய்ய முடியாதென்று நம்மை அச்சுறுத்தவே இப்படி இவர்கள் 36% இருப்பதாகவும் 45% இருப்பதாகவும் புருடா விடுகின்றனர். வந்தேரி நாயுடு, ரெட்டி, அருந்ததியர் என்பவர்களை இவ்வளவு சதவீதம் என்றால் தமிழகத்தின் பூர்வீக குடிகளான பறையர், பள்ளர், அகமுடையர், தேவர், கள்ளர், கோனார், முதலியார், படையாச்சி, பள்ளி, கவுண்டர், நாயக்கர், நாடார், உடையார், பிள்ளை போன்ற பல பல சாதிகளும் அவற்றின் உட்பிரிவுகளும் எவ்வளவு இருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இவர்கள் 36% இருப்பது உண்மையானால் இவ்வளவு நாள் இங்கே ஒரு தமிழன் மிஞ்சி இருக்க மாட்டான். தமிழரை பயமுறுத்தி ஆள்வதே தெலுங்கலின் தொழிலாகிவிட்டது. உண்மையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழரல்லாதோர் வெறும் 20% என்பதே உண்மை. தமிழர் என்பது மூலக்குடி, பெருங்குடி ஐயா. தமிழரின் எண்ணிக்கை உண்மையில் மிகப்பெரியது.